அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த ஹேலோ காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ ஃபயர் கேஸ் யூடியூப் சேனல். இட்ஸ் மீ ஃபஜிதா. ஸோ இங்கே நான் மாப்பிள்ள வீடியோ கேட்டால் ஸோ உங்களால் எச்சட்டை அடிக்க முடியல. ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட் ரேங்க்கில், ஸோ கஷ்ட மேட்ச்சில் எல்லாரும் சூப்பராக ஆறாங்க, உங்களால் ஆட முடியல. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ நீங்களும் அவங்கள மாதிரி எல்லாம், ஸோ நான் சொல்கிற செட்டிங்ஸ், நான் சொல்கிற சென்சிட்டிவிட்டி, ஸோ நான் சொல்கிற செட்டிங்ஸ்லாம் ஆன் பண்ணிங்கன்னா ஸோ நீங்களும் எல்லார் மாதிரி எல்லாம் பிசி பிளேயர் மாதிரி ஆடலாம். ஸோ நீங்களும் ஓகே காய்ஸ், வீடியோக்கில் பார்த்து நீங்கள் நம்ம சேனல் புதுசு வந்து நான் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் கூட பாப்பா வெல் பண்ணி ஆளில் போட்டுங்க. ஓகே கேஸ், எல்லோரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் கேஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு ரேங்கட் மேட்ச் பிடிக்குமா இல்லை கஷ்டம் மேட்ச் பிடிக்குமா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டம் கிளாஸ் கூட தான் பிடிக்கும். ஸோ எனக்கு கஷ்டம் மேட்ச் தான் ஆடிட்டுருப்பேன். ரேங்க் மேப்பே போனது தெரியாது, சில்வரில் தான் இருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு 2:30 லைவ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கூட விளையாடிருக்கும். நீங்களும் நம்ம சேனல் வந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பார்ப்போம். ஒரு பெல்மெடுத்தி ஆளில் போடுங்க. டெய்லி 3:00 நான் லைவில் வருவேன். ஸோ லைவில் நீங்களும் எல்லாம் ஐடி பாஸ் எல்லாமே லைவில் வந்து வாங்க நம்ம மேட்டருக்குள்ளே போயிடுவோம். கேஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்டோபிக்கப் மாற்றினாலும் அப்படி என்னடா மாப்பிள்ள சேஞ்சஸ் நடந்துற போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆட்டோபிக்கப் மாற்றினீங்கன்னா ஸோ வேறு மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கும். அப்படி என்னடா சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஆட்டோபிக்கப்பில் எல்லாத்தையும் ஆன் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஆமோ மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆமோ ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்புறம் கன்னை தேடி தடவி எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனிமி வந்து உங்களை சுட்டு போட்டு போயிடுவான். ஸோ நீங்கள் ஆமோ ஆஃப் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு தேவையான கண்ணை நீங்கள் பட்டு பட்டு எடுத்துகிட்டு, தேவையான மெடிக்கிட்டு, தேவையான குளோவாலோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு, ஸோ ஈஸியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லூட்டை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பிரச்சனை எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் இதை ஆஃப் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நீங்களும் இதை ஆஃப் பண்ணி வச்சிங்க, ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ உங்களாலையும் கண்ணை ஈஸியாக எடுத்துகிட்டு, ஸோ இனி மண்டல டமால் ஒரு அடி அடிக்க முடியும். இந்த ட்ரிக் ஒர்க் ஆனால் உங்கள் பேக்கில் இருக்க லூட்டை எடுத்து நீங்கள் வெளியே போட்டுறாதீங்க. ஆப்போனட்டுக்கு இந்த ட்ரிக் ஆட்டோ ஏமோட் ஆஃப் பண்ண ட்ரிக் தெரியாமல் இருந்துச்சோம். ஸோ அவங்க கஷ்டப்படட்டும், ஸோ நீங்கள் ஈஸியாக ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணால், ஸோ உங்கள் பேக்கில் இருக்க லூட்டை நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போட்டுறாதீங்க. நான் இப்போ உங்களுக்கு அந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இல்லாமல் அடிஷனலாக ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெஸ்ஸி, ஸோ வேகமாக ஓடுறதுக்கு அந்த ஜெஸ்ஸி, அந்த ஷூவு, ஸோ ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட ட்ரௌசர்ஸ், ஸோ அதெல்லாம் போட்டு ஓடினா ஸோ வேகமாக ஓடணும்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் அது உண்மையானு தெரியல. நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை, நம்பினா தான் சோறு போடுனே தாத்தா சொன்னார், அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை? உண்மைதான், உண்மைதான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச போடல வாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம செகண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ப்போம். செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பெட்டு தான். ஸோ நீங்கள் என்ன பெட்டு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போரிங் பெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் மற்ற பெட்டை யூஸ் பண்ணுறத விட இந்த பெட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட வெஸ்ட் ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா உடையாமல் பாதுகாக்கும். ஸோ இந்த போரிங் பெட்டை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் மற்ற பெட்டை யூஸ் பண்ணுறத விட. அண்ட் பெட்டுக்கான தனியாக ஒரு வீடியோவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்தெந்த பெட்டு எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணும், ஸோ எந்தெந்த மேப்பில் யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில் காம்பினேஷன். ஸோ கேரக்டர் ஸ்கில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அலோக் மெயினாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ எப்படி இருந்தாலும் கஸ்டமைஸ்னா அலோக் தான் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. மற்ற கேரக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர வேணாம் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த ரூம் மேட்ச் போனாலும், ஸோ எது போனாலும், ஸோ அலோக் மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க. ஜோசப் அண்ட் மேக்ஸிமம் மஸ்ட்டாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஜோசப் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர், அண்ட் மேக்ஸிமம் கூட ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஸோ நீங்கள் மெடிக்கல் டக்கு டக்குன்னு சுற்றிட்டு, ஸோ ஈஸியாக நீங்கள் வால் எடுத்துகிட்டு ஈஸியாக அடிக்க ஆரம்பிச்சிடலாம். மேக்ஸ் கெல்லி அப்டேட் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா கெல்லி எடுத்துகிட்டு போங்க. மேக்ஸ் கெல்லி அப்டேட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா கெல்லி எடுத்துகிட்டு வந்தீங்க, ஏன்னா அது கொஞ்சம் யூஸ்லெஸான கேரக்டர். ஸோ நீங்கள் அது பதிலாக ஜோட்டாயாவோ வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு கில் பண்ண உடனே டேமேஜ் ஆயிரும். ஸோ நான் யூஸ் பண்ணுற கேரக்டர் ஸ்கில் ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் நல்லதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலானது தான். ஸோ கன் ஆஸ் பர் த பிளேஸ். ஸோ நீங்கள் என்ன கன் எந்த மாதிரி இடத்துல என்ன சுச்சுவேஷன்ஸில் எடுக்கணுன்றது தான். ஸோ அந்த கன் ஆஸ் பர் த பிளேஸ். எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 கன்னு வாங்கிக்கிங்க. ஸோ 3 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 MP5 வாங்கிக்கிங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தியாகி ஆகிட்டு அவரை 3 குளோவால் வாங்கி போட சொல்லுங்கள். 3 குளோவால் வாங்கி போடுங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆள் போய் ஃபினிஷ் பண்ணிட்டு அவர்கிட்ட இருக்க கன்று, அவர்கிட்ட லூட் எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஈஸியாக கொடுத்துடலாம். ஆனால் நீங்கள் ஆறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே இல்லை, எல்லா இடம் பார்த்தீங்கன்னா வீடுங்களா இருக்குது. ஸோ கண்டெய்னராக இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் பெட் வாங்கிங்க. டபுள் பெட் மஸ்ட்டாக எடுக்கணும். ஸோ MP5 எடுக்காதீங்க அந்த நேரத்தில். ஸோ ஒரு இடத்துல ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, காலியான இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ MP5 எடுத்துங்க. என்னோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் ஒரு MP5 ஒரு MP40 வாங்கிக்கும். ஸோ உங்களால் காசு இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு கன்று எந்த மாதிரி சுச்சுவேஷனில் தேவையோ, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்று வாங்கிக்கிங்க. அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஹெட் ஷாட் சென்சிட்டிவிட்டி அண்ட் த கஸ்டம் ஹெச்ஓடி. ஸோ இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துருவோம் அதையும். ஸோ கஸ்டம் ஹெச்ஓடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபயர் பட்டன் சைஸ் தான் மேட்டர்ஸ் கஸ்டம் ஹெச்ஓடிக்கு. நீங்கள் எங்கே ஓனால வச்சுக்கி, உங்களுக்கு வாட்டமான இடத்துல நீங்கள் வச்சுட்டு ஃபயர் பட்டனை உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ, ஸோ எந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக தொடுவீங்க நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டனை வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல்
நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன், அதனால நீ இந்த இடத்துல வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வாட்டம் வருதோ அந்த இடத்துல வச்சிங்க. அண்ட் சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 30-40 இந்த ரேஞ்சில் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஹெட்செட் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக வரும். ஸோ 30 வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக என்ன தொட முடியும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 30 வச்சுங்க. என்ன மாதிரி ஆளுங்க பார்த்தீங்கன்னா 40 வச்சுக்கிறது ஓரளவுக்கு நியாயமாக இருக்கும். அண்ட் இது பாருங்கள் என்னோடய ஹெட் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய கஸ்டம் ஹெச்ஓடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் உங்களால் ட்ரை பண்ண முடியும், உங்களால் மாற்றிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பட் மாற்றிக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் சைஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 30-40 ஃபயர் பட்டன் சைஸ் தான் மேட்டர் செய்யாங்க ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு. அண்ட் ஃபைனல் சென்சிட்டிவிட்டி. ஸோ சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கண்டிப்பாக நீங்கள் 80 வச்சுருங்க. ஏன்னா இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்யூரசி இனி மேலே ரெட் டாட் பார்த்தீங்கன்னா இனி மேலே படவே மாட்டேங்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ரெட் டாட் சாரி அந்த என்ன ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 80 வச்சுங்க. அண்ட் ரெட் டாட் பார்த்தீங்கன்னா இனி மேலே பட்டு வானத்துக்கு போதுன்னா நீங்கள் ரெட் டாட் சைஸை கம்மி பண்ணி ஆகணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 90 வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் 40-90 இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சிங்க. ஸோ 100 வச்சிங்கன்னா ஒரு ரொம்ப வானத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ 90 வச்சிங்க ஃபிக்ஸடாக. எத்தனை பேர் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2-3 பேர் ஒர்க் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ ஒர்க் ஆகலைனாலும் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகல என்ன நான் யூஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொன்னதை வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ என்னால் ஓரளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்க முடியுதா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே மீன் நம்ம மொக்க வெளியில் சந்திக்க வேறு ஜெஃப் ஜூதியா சைனிங் ஆஃப். யூர் வாட்சிங் ஃப்ரீ ஃபயர் ஸ்டேடியூன் டடபாய் பட்டா.